இன்றைய வேலை நிகழ்ச்சியில யாதவ் அவர்களை சந்திச்சோம். இவர் வந்துட்டு ஒரு சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி. சில பேர் முழிப்பீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு, உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், இது எது வேணாலும் இருக்கட்டும், இணையத்துலங்க, அதாவது மற்ற கூட கம்யூனிகேட் பண்ற அந்த ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதன் மூலியமா வந்து எப்படி உங்க வியாபாரத்தை வந்து உலக மக்களுக்கோ அல்லது நாட்டில் உள்ள மக்களுக்கோ இல்ல ஒரு மாநிலத்தில் உள்ள மக்களுக்கோ கொண்டு போய் சேர்க்கிறது, ஆனா பொண்ணா என்ன வயசானவங்க அதெல்லாம் வந்து இவங்க பாத்துக்குவாங்க. இன்னும் சில பேர் நினைப்பீங்க, ஏ இதைத்தான் வந்து நானே பண்ணிடுவேனே அப்படின்னு. இருந்தாலும் உங்களோட வியாபாரம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கா, இவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். ஆரம்பத்தில் அவர் பார்த்தப்ப நான் கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, நண்பர் என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்க இந்த சோசியல் மீடியால வந்து கொண்டு வரலாம்னு. எப்பேற்பட்ட வியாபாரமா இருந்தாலும் தாராளமாக சோசியல் மீடியால போடலாம். புகைப்படங்கள் இருக்கு, அப்புறமா வீடியோஸ் இருக்கு, அதாவது காணொலி, அதனையும் தொடர்ந்து கஸ்டமர் சொல்ற டெஸ்டிமோனியல், ஏப்பா இவங்க இந்த வேலையை நல்லா பண்ணிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வச்சுதான் அடுத்த வியாபாரத்தை பெறணும் அப்படிங்கிறாரு. யாதவ் நம்ம கூட தான் இருக்காரு. பாஸ் முதல்ல உங்களுக்கு பெரிய வணக்கம் வந்ததுக்கு. சரி, சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகணும்னா எங்க நாங்க போய் படிக்கலாம், இதுக்குன்னு யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாம் வச்சிருக்காங்களா எப்படி? நிறைய இடத்துல இந்த காசஸ் பண்ணுறாங்க, பட் எங்கள் ஏஜென்சிலையும் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம், லைக் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், லிங்க்டின் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்னு. ஸோ நீங்கள் எங்களையே அப்ரோச் பண்ணலாம், நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். சரி நண்பர், எவ்வளோ நாள் ஆகும் இந்த ட்ரைனிங்லாம் எடுக்கிறதுக்கு? மாசமா வாரமா இல்லை அவர் கணக்குலேயே முடிச்சிடலாமா? டிபெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக ஆகணும்னா வந்து இட் வில் டேக் லைக் 2-3 months படிக்கும். வி ஹேவ் அ கஸ்டமைஸ்ட் கோச்சிங் ப்ரோக்ராம் தட் கோ ஃபார் 2 months. ஃபுல் டே ட்ரைனிங் செய்கிறோம், 2 days ட்ரைனிங் செய்கிறோம். ஸோ அதை வச்சு வந்து லைக் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து சாரி விற்கிறாங்க, அப்புறம் வந்து பெண்களோட அக்சசரிஸ் விற்கிறாங்க, அதனையும் தவிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஏன்னா யாதவ் வந்துட்டு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து இது இன்ன வரைக்கும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்தியர்களுக்கு சரிங்களா பாஸ் இப்போ மலேசியாவில்? எஸ், நிறைய இந்திய வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். லோரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரிலாம் செய்ய ஆரம்பிச்சு, இப்போ ரீசன்லி கூட வந்து ஒரு லேடி வந்து அவங்க முறுக்கு விற்கிறாங்க கஸ்டமைஸ்ட் டிசைன்ஸ், லைக் டிசைன்ஸில் அதை எப்படி வந்து மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ இந்த மாதிரி போகணும்னா வந்து பயங்கரமாக வந்து காசை கறந்துருவாங்களா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க, உங்கள் வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சார்ஜஸ் இருக்குன்னாரு. இன்னொரு விஷயமும் சொன்னார், இந்த வேலையை வந்து நீங்கள் முதல் முதல் ஒரு பிகினராக ஆரம்பிச்சிங்கன்னா வந்து 2500-3000 சம்பாதிக்கலாம். அதை தாண்டி நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா போகும்போது எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், உங்க வேலையை நீங்க தாராளமா ஏத்தலாம் அப்படின்னு வந்து சொன்னாரு. நன்றி. இப்ப இது வந்து யார் யாரெல்லாம் செய்யலாம் நினைக்கிறீங்க இந்த சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்? சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து எல்லாம் தொழிலில் இருக்கிறவங்களும் இந்த வியாபாரத்தை செய்யலாம், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் கூட செய்யலாம், ஹவுஸ் ஒய்ஃப் செய்யலாம், வீட்டில் இருந்துக்கிட்டே லெட்ஸ் சே பேபி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா வந்து பார்ட் டைமாக வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலயமா தி கேன் ஏர்ன் சம் மணி. சரி நண்பரே, இப்போ இந்த வியாபாரம் செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும், ஆஃபீஸ் வேணுமா இல்லை வேலையாட்கள் வேணுமா, என்ன தான் நாங்கள் உபயோகப்படுத்தணும்? ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுற புதுசில் வந்து நமக்கு லேப்டாப் இருக்கணும், ப்ராப்பர் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், அதுக்கும் மேலே ஸ்கில் இருக்கணும், என்ன செய்ய போகிறோன்னு தெரியணும், கரெக்டாக நமக்கு என்ன செய்ய போகிறோம், எந்த சேனலில் மார்க்கெட் பண்ண போகிறோம், ஃபேஸ்புக்கில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், யூடியூப்பில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எல்லாமே சோஷியல் மீடியா தான். பட் எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட் வயசில் உள்ள டார்கெட் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து உங்களோட ப்ராடக்ட்டையும் உங்களோட கண்டென்ட்ஸையும் அவங்கக்கிட்ட கொண்டுட்டு போகணும். ஸோ அதை அந்த டெக்னிக் அந்த ஸ்கில்ஸ் தெரிஞ்சுன்னா வந்து யூ கேன் மேக் மணி. பார்த்தீங்களா, அதாவது சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உலகம் முழுவதுமாக பரவி கிடக்கு, இவ்வளோ பெரிய பூமி வந்து இவ்வளோண்டு ஆக்கிடுச்சு, அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இவங்களுடைய வேலை. நண்பரே ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. இந்த வீடியோ கீழே வந்துட்டு அவருடைய தொடர்பு விவரங்கள் இருக்கும், தாராளமாக இந்த வேலையை பற்றியோ அல்லது படிக்க போறீங்களோ அவரை தொடர்பு கொள்றோம். திரும்ப கசை பாஜா பாஜா உத்தோட தங்கினியரியா. தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ.